நண்பர்களே, இந்த வீடியோ நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம ஏற்கனவே இன்குபேட்டரில் பொறிச்ச குஞ்சுகள்னு வீடியோ போட்டிருந்தோம். அதில் உள்ள இன்குபேட்டரில் பொறிச்ச குஞ்சுகளை பராமரிக்கிறத பற்றி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். எப்படி 100% இழப்பு இல்லாமல் நம்ம குஞ்சுகளை காப்பாற்றுறதா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், நம்ம இன்குபேட்டரில் பொறிச்ச குஞ்சுகள் கொஞ்சம் அங்கங்கே நிற்கிது. நம்ம இன்குபேட்டரில் பொறிச்ச குஞ்சுகளை வெளிமேய்ச்சலில் தான் விட்டுருக்கோம். 1 மந்த்க்கு பிறகு ஃபுல்லாகவுமே வெளிமேய்ச்சலில் தான் இருக்கும். அதனால் ரொம்ப ஆரோக்கியமாக குஞ்சுகளை எப்படி பராமரிக்கலாம், நம்ம எப்படி பராமரிக்கிறது வந்து நம்ம ஃபாலோ பண்ண ப்ரொசீஜர்னால தான் இப்படி நீட்டாக பராமரித்து வச்சுருக்கோம். எல்லா குஞ்சுகளும் ரொம்ப ஆரோக்கியமாகவே இருக்கும், ஆக்டிவாகவே இருக்கும். நம்ம அதை தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் ஆர்எம்ஆர்ஃபாப்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ சுடனுக்குள்ள டிவிஷனாக வரோம். ஸோ நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். குஞ்சுகள் ஃபுல்லாகவே இந்த ப்ரோட் செட்டுக்குள்ளே தான் விட்டுருக்கோம். நம்ம ஓப்பன் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாமே ரொம்ப ஆரோக்கியமாக தான் இருக்குது. கிட்டத்தட்ட 6 நாள் ஆச்சு நம்ம இன்குபேட்டர்லேருந்து போச்சு. நம்ம ஃபுல்லாகவுமே என்ன ஃபாலோ பண்ணணும் தான் உங்களுக்கும் ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் 10 கோழியாக இருந்தாலுமே இதே ப்ரொசீஜர் தான். 10 கோழியாக இருந்தாலுமே 100 கோழியாக இருந்தாலுமே இதை தான் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு 100% இழப்பு இல்லாமல் கிடைக்கும். இதை தாண்டி இழப்பு வரும், அது வந்து எதிர்ப்பு சக்தி இல்லாத கோழி குஞ்சுகள் சில நேரம் வரும். அதை யாராலையும் தவிர்க்க முடியாது. அது முட்டைக்கு வீரியத்தை பொறுத்தது. அதுக்கு தான் நீட்டாக செலக்ட் பண்ணணும்னு சொல்லியது. நம்ம வந்து இங்கே பாருங்கள், ட்ரிங்கர்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து 1 லிட்டர் ட்ரிங்கர் தான். நிறைய கோழிகள் இருக்கிறனால தான் இது யூஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபீடர் வந்து கோழி தீவனம் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். நம்ம கம்பு சோளம்லாம் யூஸ் பண்ணுறதில்ல. நம்ம நண்பர் ஒருத்தர் சொல்லியிருந்தார், நாங்கள் கம்பு சோளம்லாம் கொடுக்குறோம், செரிமான பிரச்சனை ஒருவேளை வந்துடுமோ அப்படின்னு கேட்டாங்க. கம்பு சோளம் கொடுத்தீங்கன்னா வந்து நீங்கள் செரிமான பிரச்சனை வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நல்லா பொடியாக இடித்து கொடுக்கணும் அப்படின்னாலும், கொஞ்சம் திக்காலாம் கொடுத்தீங்கன்னா கோழிகளுக்கு நோய் தாக்கம் செரிமான பிரச்சனை தான் மெயினாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். இது நம்ம செஞ்ச ஃபீடர் தான். உங்களுக்கு ஃபீடர் எப்படி செய்யணும்னு வீடியோ தேவைப்பட்டுனா நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் பதிவு பண்ணுறேன். நம்ம வந்து 1 வீக் வந்து ஃபுல்லாகவே, இது இப்போ 1 வீக் ஆகிட்டு கிட்டத்தட்ட. அதனால் நம்ம ஃபுல்லாகவே கருப்படி தண்ணி தான் வச்சோம். இப்போ பாருங்கள், நார்மல் வாட்டர் தான் வச்சுருக்கோம். நார்மல் வாட்டர் எப்போ வச்சுருக்கோம்னா, இப்போ மத்தியானம் ஒரு மணிக்கிட்ட ஆச்சு. நம்ம மார்னிங் வந்து ஃபுல்லாகவே இஞ்சி தண்ணி தான் வைக்கிறோம் அடுத்த 2nd வீக்குக்கு ஃபுல்லாகவே. அப்புறம் வந்து சாதா இன்றைக்கி மாற்றிடுவோம் மத்தியானத்துக்கு பிறகு. மேக்ஸிமம் ஒரு இளம் குஞ்சுகளை பொறுத்த வரைக்கும் 1 நாளுக்கு 2 தடவை தண்ணி மாற்றுற மாதிரி பார்த்துக்குங்க. 1 தடவை மட்டும் தண்ணி மாற்றிட்டு வந்தீங்கன்னா அது வந்து கொஞ்சம் சூடு தண்ணியாக வைங்க எப்போவுமே, அப்போ தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 1 தடவை மாற்றாதுங்க, 2 தடவை கண்டிப்பாக மாற்றுங்க. அப்போ வந்து இறப்பு சதவீதத்தை நீங்கள் ரொம்ப குறைக்கலாம். அதனால் தண்ணியை பொறுத்த வரைக்கும் 2வது வாரம் ஃபுல்லாகவே இஞ்சி தண்ணி வைங்க. அப்போ செரிமான பிரச்சனை அதுக்கப்புறம் இருக்காது. கோழி தீவனம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா செரிமான பிரச்சனை மேக்ஸிமம் வராது. அதான் இதில் மெயின், செரிமான பிரச்சனை மேக்ஸிமம் கோழி தீவனம் கொடுத்தீங்கன்னா வராது. கம்பு சோளம் கொடுத்தீங்கன்னா சிலது வரது வாய்ப்பு இருக்குது. அதையும் நீங்கள் இஞ்சி தண்ணி கொடுத்தீங்கன்னா அவாய்ட் பண்ணிடலாம். அதனால் அதை ஃபாலோ பண்ணுங்கள். இதை தாண்டி வந்து கோழிகளுக்கு 1 மாதத்துலேயே 3 வேக்சின் போடணும். அந்த வேக்சினை நீங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். 7வது நாள் வந்து B1 இல்லாட்டி F1 சொல்லுவாங்க, அதை போட்டுடுங்க. ஒரு கோழிக்கு கண்ணில் 1 சொட்டு தான் ஊற்றணும். அதுக்கப்புறம் வந்து IBD, அதுவும் ஒரு கோழி கண்ணில் 1 சொட்டு தான், ஒரு கண்ணில் 1 சொட்டு ஊற்றினா போதும். இதை தாண்டி லசோட்டா 28வது நாள், அது வந்து 2 கண்ணிலையுமே ஊற்றணும். IBD வந்து 14வது நாள் போட்டுடுங்க. F1 வந்து 7வது நாள். நம்ம இதுக்கு இனி நாளைக்கு F1 போட போகிறோம் இந்த கோழிகளுக்கு ஃபுல்லாகவே. அதனால் இந்த வேக்சின் ஷெடியூலை ஃபுல்லாகவே ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு வேக்சின் ஷெடியூல் ஃபுல்லாக ஒரு கோழி பெரிய கோழி வரைக்கும் வேக்சின் ஷெடியூல் வேணும்னா அதுக்கும் கமெண்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு வீடியோ பதிவு பண்ணுறேன். உங்கள் சஜஷனில் நான் அந்த வீடியோ பதிவு பண்ணலான்ட்ருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம இளம் குஞ்சுகளை பார்த்தீங்கன்னா பல்பு, இதில் வந்து இப்போ 60 வாட்ஸ் போட்டிருக்கோம். 50 கோழி குஞ்சுகள் கிட்டே இருக்கனால 60 வாட்ஸ் போதுமானது. ஒரு கோழிக்கு வந்து 1 வால்ட், அதான் கணக்கு. இந்த கணக்கை தான் நம்ம இங்கே ஃபாலோ பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட 50 தானே இருக்கனால மொத்தமாக 60 வாட்ஸாக போட்டிருக்கோம். 50 வாட்ஸ் எப்படி இருந்தாலும் வராது, அது 60 வாட்ஸாக தான் வரும் நம்ம பல்பு. அப்புறம் வந்து கீழே பார்த்தீங்கன்னா க்ரீன் நெட் போட்டிருக்கோம். இது வந்து கோழிகளுக்கு எச்சம் வந்து அதுகளுக்கு அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கதான் இப்படி யூஸ் பண்ணுறோம். இந்த ப்ரோட்டரி செட்டப்பை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள்கிட்ட பழைய மரங்கள் எதாவது இருந்தால் அப்படி செட்டப் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எச்சங்கள் கீழே பெயறதுனால கோழிகளுக்கு நோய் தாக்கம் வராது. நீங்கள் எச்சத்துக்கு மேலே கோழியை வளர்த்துட்டு வந்தீங்கன்னா அதுக்கு நோய் தாக்கம் ஈஸியாக அஃபெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம இதை தாண்டி வந்து வான் கோழிகள் நம்மளுக்கு கொஞ்சம் பொறிச்சிருக்கு, அதையும் காட்டி தரோம். நம்ம ஏற்கனவே இன்குபேட்டர் பொறிச்ச வீடியோவில் சொன்னோம், வான் கோழியோட அடை வச்சுருக்கோம், அது பொறிக்க வேணும்னு. இதை பாருங்கள், வான் கோழிகள் நம்மளுக்கு பொறிச்சிருக்கு.
நம்மள ஒரு அஞ்சு வான்கோழிகள் போல கிடைச்சிருக்கு, ரெண்டு கிண்ணி கோழிகளும் கிடச்சிருக்கு. விட்டுருக்கன்னு பார்த்தீங்கன்னா சாதா கோழிகளோட விட்டிங்கன்னா அதுகளுக்கு வந்து இது வந்து கொஞ்சம் மெல்லமாக தான் தீவனம் இருக்கும். சாதா கோழிகள் வந்து ரொம்ப ஆக்டிவாக பயங்கரம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். வான்கோழிகள் சின்ன ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் சொடி குறவாக தான் இருக்கும் எப்போவுமே, அதனால் தீவனம் எடுக்கிறது வந்து ரொம்ப குறவாக தான் இருக்கும். இங்கே பாருங்கள், நம்ம இதுகளுக்கு தனியாக தான் சாப்பாடு வச்சுருக்கோம். ஃபீடரில் நம்மள்கிட்ட ரெண்டு ஃபீடர் தான் இருக்குது, அதை தாண்டி வந்து சின்ன பாத்திரத்தில் தான் வச்சுருக்கோம். நீங்கள் இப்படி ட்ரை பண்ணலாம், வான்கோழி கொஞ்சம் வளர்க்குறீங்கன்னா கொஞ்சமாக ட்ரை பண்ண போகிறீங்கன்னா முதல்ல அதை தனியாக விட்டு பழக்குங்க. சாதா கோழிகளுக்குள்ள விட்டிங்கன்னா அதுகளுக்கு தீவனம் கரெக்டாக கிடைக்காம அதுக்கு வளர்த்தி சரியிருக்காது. நம்ம ஃபஸ்ட்டு டைம் வளர்க்கும்போது வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணி தான் வளர்த்தோம், அப்போ வந்து இதுகளை சாப்பிட விடாமல் இறப்பு வரையும் கொண்டு போயிட்டு அதெல்லாம் தனியாக இதை ட்ரை பண்ணுறோம். இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சொன்ன இந்த தண்ணி வைக்கிற முறையும் தீவன முறையும் அதுக்கப்புறம் வந்து அதுக்கு வேக்சின் போடுற முறையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து 100% இழப்பெல்லாம் மேக்ஸிமம் கிடச்சிரும். இதை தாண்டி நம்ம தாய்க்கோழிகிட்ட விட்டு வளர்த்த கொஞ்சம் குஞ்சுகள் வெளியே நிற்குது, நீங்கள் ஃபஸ்ட்லேயே பார்த்துருப்பீங்க. அந்த கோழி குஞ்சுகளை நான் உங்களுக்கு காட்டித்தரேன். அதில் இன்குபேட்டரில் பொறிச்ச குஞ்சுகளும் மிக்ஸ் பண்ணி தான் விட்ருக்கோம், அதே நம்ம அதே மாதிரி தான் பராமரிச்சிருக்கோம். அதனால் அதுங்க இழப்பு இல்லாமல் இதுவரைக்கும் எங்களுக்கு சூப்பராக இருக்குது. நம்ம இப்போ அதை காட்டித்தரேன், வாங்க பார்க்கலாம். பாருங்க, இளம் குஞ்சுகள் நான் ஏற்கனவே காட்டி தந்தேன், இருந்தாலும் பாருங்கள் நம்ம இளம் குஞ்சுகள் எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்குன்னு. நம்ம இன்குபேட்டரில் பொறிச்ச குஞ்சுகள் தான், ஒரு மாதத்துக்கு மேலே ஆச்சு. நம்ம ஃபுல்லாமே வெளிமேச்சலில் விட்டு பழக்கியிருக்கனால அதுக்கு ரொம்ப ஆக்டிவாக இருக்குது. நம்ம தாய்க்கோழிகிட்ட பறித்து 1 மந்த் தாண்டினது தான். நம்ம ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் அது எந்த தாய்க்கோழிகிட்ட உள்ளதுன்னு. நம்ம வந்து ஃபுல்லாகவுமே ஒரு வெளிமேச்சலில் விடுறது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல் எப்போவுமே கேட்டிங்களா. வெளிமேச்சலில் கோழிகளை விட்டு வளர்க்குறதே ரொம்ப உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். ஏன் சொல்கிறோன்னா, வெளிமேச்சலில் இருக்க கோழிகள் எப்போவுமே ரொம்ப எதிர்ப்பு சக்தி உள்ளதாக தான் இருக்கும். நீங்கள் உள்ளே அடைச்சி போடுறதை விட கம்பேர் பண்ணும்போது வெளியிடுற கோழிகள் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். நிறைய பண்ணைகளில் வந்து 1 மந்த் இல்லை, 2 மந்த் வரைக்குமே மேக்ஸிமம் உள்ளே அடைச்சி போட்டு தான் வளர்ப்பாங்க. நம்ம ஆனால் 1 மந்த் தாண்டோன்னே வெளியே விட்டு வெளிமேச்சலில் விட்டு தான் வளர்க்குறோம். குறிப்பிட்ட ஏரியாக்குள்ளே விட்டாலும் பிரச்சனை இல்லை. பாருங்கள், நம்ம நீட்டாக க்ரீன் நெட்டு கட்டி தான் விட்டுருக்கோம் இங்கே பாருங்கள் ரெண்டு சைடும். அதனால் நீங்களும் இப்படி ட்ரை பண்ணலாம். கொஞ்சம் குறிப்பிட்ட ஏரியாவில் க்ரீன் நெட்டு பெரிய ரேட் ஒன்றும் வராது, 100 அடியே கிட்டத்தட்ட 1800 ரூபா தான் வருது. அப்போ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கிட்டிங்கன்னா கொஞ்சம் 200-300 ரூபாய்க்குள்ளே இது பத்தும் உங்களுக்கு. அதனால் நீங்கள் இப்படி கட்டி ட்ரை பண்ணலாம் வெளிமேச்சலில் விட்டு. நம்ம சொன்ன இந்த ஸ்டெப்பெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு இழப்பு இல்லாமல் மேக்ஸிமம் கிடச்சிரும். அதனால் இழப்பு இல்லாமல் வளர்க்க உங்களுக்கு நான் வாழ்த்துக்கள் சொல்கிறேன். நீங்களும் இதே ட்ரை பண்ணிங்கன்னா இழப்பு இல்லாமல் கிடைக்கும், கோழி குஞ்சில் ஆரோக்கியமாக இருக்கும். அதனால் நீங்களும் ரொம்ப லாபகரமாக உங்கள் பண்ணை நடத்துறதுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனல் ஆர்எம்ஆர் ஃபார்ம்ஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ சுடன் கூட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ தேட்ஸ் அ வீடியோ கைஸ், தேங்க்யூ.